ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் நண்பர் மேகநாதனும் டிவோஷனல் ட்ரிப்பாக திருப்பதி வரைக்கும் வந்திருக்கோம். மேகநாதன் என்கிட்ட ஒரு பெட் கட்டியிருக்காரு. கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நாங்கள் நடந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இவர் நடந்து போகும்போது எங்கேயுமே நான் உட்காராமல் நடந்து வரேன்னு சொல்லி என்கிட்ட பெட் கட்டியிருக்காரு. இவர் எப்படி வராருங்கிறத நம்ம பார்க்கலாம். படிக்கட்டு ஏற ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆகுது. இப்போ தான் 500 படிகள் தாண்டி இருக்கோம். படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வேர்க்குது பயங்கரமாக. ஆமாம், இருக்குது பயங்கரமாக வேர்க்குது. பார்த்துங்க, ஓடு பழக்கம் இல்லைல்ல, எனக்கு வேர்க்குது. சூப்பர் மச்சி, அடுத்த 1000 பார்க்கலாம். உட்காராமே நானும் வந்துட்டு இருக்கேன். 1000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு 200 படிக்கு கண்டினியூஸாக வருது. இப்போ வந்து 1200 படிக்கு நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்கேயும் உட்காரல. எனக்கு தான் நல்லா வேர்த்துருக்கு. மேலே தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கான். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் உட்காரவும் போக முடியுதுன்ட்டு. 1700 படி வந்திருக்கோம். என்னால் முடியல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறியா? நீ நின்றுட்டு தான் இருக்கிறேன் காட்டு. 1700 நான் ரெஸ்ட் எடுக்கிறோம்ப்பா. போடேகா போர்டு நான் உக்காண்டேன், என்னால் முடியல. மேகம் இன்னும் உட்காரல. நிற்கிறேன். ரெஸ்ட் எடுக்கிறியா? கண்டினியூ பண்ணுறியா? கண்டினியூ. நான் கிளம்புறேன். அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். தொடர்ந்து நானும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2000 ஸ்டெப்ஸ் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ இங்கே தெரிகிற இந்த பிளாக்கில் தான், பின்னாடி தெரிகிற இந்த பிளாக்கில் தான் வந்து பழசு வந்து தரிசனத்துக்கு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே தரதில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கீழே மட்டும்தான் தர்சன் டோக்கனு. அண்ட் இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நாம் வந்த ஃபுட்பாத் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தான். இதுக்கு மேலே வரப்போகிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டெப்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், ரெண்டு மிக்சிங் வரும், அந்த ரோட்டில் நடந்து போகிற மாதிரி வரும். எல்லாம் மிக்சிங். இப்போ பாதி தூரம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம். இது உட்காரல. இது வரைக்கும் மேலே நான் உட்காரல, நான் உக்காந்துட்டேன். 2100 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 1450 ஸ்டெப்ஸு பெண்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸு கிடையாது, சும்மா அப்படியே ரோடு மாதிரி அப்படியே நடந்தே போயிட்டுருக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து 1-2 ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி 1-2 ஸ்டெப்ஸ் மட்டும் வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல? ஆமாம், டயர்டு இல்லாமல் இருக்கும். ஆமாம், நாம் ரிலாக்ஸாக அப்படியே பேசிகிட்டே அப்படியே நடந்து போனால் சீக்கிரம் போயிடலாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்தெல்லாம் பில்லர் போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சுன்னா கொஞ்சம் கூட வெயில் இருக்காது, இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். பில்லர்லாம் ஒரே மாதிரி சிமெண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் போயிடு. ஈவனாக நல்லா இருக்கு, நல்லா அழகாக டிசைன் பண்ணிட்டுருக்கிறாரு. 2600 படிக்கெட் கம்ப்ளீட்டு. இன்னும் 950 படிக்கெட் இருக்கு. 8:20 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வந்து 10:20 ஆக போகுது. கரெக்டாக 2 மணி நேரம் இங்கேயும் நிற்காம வந்துட்டேன். நிற்கல, உட்காராம வந்துட்டேன். நின்ன உட்காராம வந்துட்டேன். பிரசன்ன ஆஞ்சநேயர் கோயில் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இது நடந்து வர்ற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 தூரத்தில் இது வரும். நாம் கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது வரைக்கும் மேகு உக்காராம தான் வந்திருக்கான். இன்னும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். பார்க்கலாம், ட்ராப்போம். சச்சி என்ன உக்காண்டா? என்னால் முடியல, எனக்கு நாக்கு தள்ளுது. கொஞ்சம் தூரம் தான், கிளம்பிடலாம், முடிச்சிடலாம். ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. 5 நிமிஷமாச்சு ரெஸ்ட் எடுத்து ஆகணும். இவ்வளோலாம் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. நம்மளாலாம் இது முடியலமேக்கு.
அட வா போலாம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் வா, முடிச்சிடலாம். பாரு பெட் நீ தான் கட்டிக்கிற, நான் கட்டல, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், நீ வேணா நிக்காம போ. பெட் கட்டினதை சின்சியரா நான் முடிக்க போறேன். நீ ஃபாலோ பண்ணியா, நாயாயா ஃபாலோ பண்ணு, என் உயிரை யாயா எடுக்கிற. சரி வா போலாம் வா போலாம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், முடிஞ்சிடுச்சு வா. நம்மளால முடியல, அஞ்சு நிமிஷம் உட்காந்து முடிச்சு மாதிரி எழுப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. வெட்டு கட்டினா கூட வரக்கூடாது ஃபர்ஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ரோடு வரப்போகுது. வா 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 போலாம் வா, அதான் எழுப்பி விட்டியா வா. வெற்றிகரமா நாங்க முடிக்க போறோம். கண்டினியூ ஸ்டெப்பு, இதை நான் நிக்காம நான் போறோம் பாரு. நீ போறியா இல்லையா நான் பாரு. அமர் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நிக்காம போறானா இல்லையான்னு செக் பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அமர் போயிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா அது எதுக்கு போயிட்டா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அமர் முடிச்சிட்டாப்ல, எப்படி சொன்ன மாதிரியே வந்தனா? சூப்பர் மச்சி, சொன்ன மாதிரியே வந்துட்டாப்ல. நீ மட்டும்தான் உட்கார முடியா, நானும் வந்தனா? வா போகலாம். சக்சஸ் முடிச்சாச்சு, கொட்டு கும்பிடு. முடிச்சாச்சு, சக்சஸ்ஸாக வந்துட்டியா? உட்காராம உட்காரல. எனக்கு 3550 படிக்கட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரு. ஆமாம், எங்கேயும் உட்காராமல் வந்துட்டேன். ஆமாம், பெட்டில் ஜெயிச்சிட்டேன் கண்டிப்பாக. ஆனால் வீடியோ பார்க்குற யாரும் நம்ப மாட்டாங்களே, ஏன்னா நம்ம லைவில் போடல, கண்டினியூவாக போடல, விட்டு விட்டாக தான் போட்டிருக்கோம். நீ உட்காராமல் வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் நம்ம போகிறா. அப்போ நான் வந்து வேஸ்ட்டா? வேஸ்ட்டுன்னு சொல்லாத, வேணா நீ வந்ததுக்கு உனக்கு சிறப்பிக்கிற வகையில் நான் ஒரு லட்டு உனக்கு ஏன் சார்பாக உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன், அவ்வளோதான் பண்ண முடியும். அவ்வளோதானா? வெங்கியை தரிசனம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லட்டு வாங்கிட்டு கிளம்பலாம். சரி ஓகே, வந்ததுக்கு லட்டு தான் மிச்சம், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா லட்டு.